வணக்கம். மனநிறைவு. இந்த அவசரமான காலகட்டத்தில் மனநிறைவு என்பது அனைவருக்கும் முக்கியம். கிராமத்திலலாம் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு செல்வந்தர் நிறைய சொத்தோடு இருக்காரு, இருந்தாலும் அவருக்கு ஒரு மன நிம்மதியே இல்லை. ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம்ல, அவர் வந்து ஒரு விஷயம் கேள்விப்படாரு. பக்கத்து ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவரோட சொத்தெல்லாம் விற்று எடுத்துக்கிட்டு ஒரு மூட்டையாக பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட சாமியார்கிட்ட போயிட்டு, இதான் இந்த பணத்தெல்லாம் நீங்கள் வச்சுங்க சாமி, எனக்கு வந்து மன நிம்மதி மட்டும் கிடைக்கணும், அதுக்கு வந்து ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கொஞ்ச நேரம் அந்த பணக்காரனை வந்து ஏற இறங்க பார்த்த சாமியார் அந்த பண மூட்டையை தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பித்தார். ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓடிருப்பார். இவனும் வந்து விடாமல் அவரை துரத்திக்கிட்டே போயிட்டு இருந்தான். என்னடா இது, நம்ம வந்து ஒரு போலீஸ் சாமியார்கிட்ட கொடுத்து சொத்தெல்லாம் கொடுத்து இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரத்திக்கிட்டே போயிருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஆரம்பித்த இடத்துல வந்து அந்த சாமியார் வந்து உட்காந்துட்டார். ஸோ இப்போ வந்து அவன் வந்து செல்வந்தர் வந்து என்னடா இங்கே வந்து உட்காந்துட்டாரேன்னு அவர்கிட்ட போய் காரணம் கேட்டிருக்கான். ஏன் சாமி வந்து பணத்துக்கிட்டு ஓடினீங்க அப்புறம் இங்கேயே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் இந்த பணம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்தானே என்கிட்ட கொடுத்த, அப்புறம் என்னை விரட்டிக்கிட்டு வந்தேன். ஸோ வந்து அப்போ அந்த பணத்து மேலே இருக்கிற பற்று வந்து உனக்கு இன்னும் போகலை. ஸோ அந்த பற்று போகாத வரைக்கும் உனக்கு மனநிறைவுன்றது வரவே வராது. ஸோ மனநிறைவுங்கிறது எல்லாத்தையும் துறந்து துறவியாக வாழ்கிற வாழ்க்கை தான் மனநிறைவை தரும். ஸோ இப்போ நீ என்ன பண்ணலான்னா, உன்னோட இந்த பணத்தை வச்சு உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சு அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா அதுவே உனக்கு மனநிறைவை தரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம்.